மொத்தமாக வன்னி மாவட்டத்திலே நமது வாக்குகள் 35,000 வாக்குகள் தான் இருக்குது. இந்த 35,000 வாக்குகளிலே ஒரு 70% வாக்குகள் என்றால் ஒரு 27,000 வாக்குகள் தான் அளிக்கப்படும். 27,000 வாக்குகள் ஒட்டுமொத்தமாக எனக்கு அளித்தாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவது கேள்வி. அப்படியான ஒரு இக்கட்டான மாவட்டத்திலே தான் நான் அரசியல் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய உதவியினால் நமது அரசியல் பயணம் உங்களுடைய முசலி பாடசாலை சாட்சி சொல்லும். தேசிய பாடசாலையாக நாங்கள் உயர்த்தினோம். வெறும் கட்டிடமாக, வெறும் கட்டிடம் இல்லாத காடு போல தான் இருந்தது. உங்களுடைய அந்த பாடசாலை என்றால் நல்ல வளமான ஒரு பாடசாலையாக வளப்படுத்தி இருக்கிறோம். அதே போல் நாலாங்கட்டையிலே தொடங்கி மரிச்சிக்கட்டி வரை, அதே போல் அலக்கட்டு, அதே போல் இங்கே அரிப்பு வரை பாதை, மின்சாரம், வீடுகள், காணிகள், லைப்ரரி, மையத்துப்பட்டி, அதே போல் பிளே கிரவுண்ட், இன்னொரு என்ன வைத்தியசாலைகள் என்று செய்யக்கூடிய வீடுகள் என்று செய்யக்கூடிய பணிகளை ஓரளவு இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற பொறுப்புகள் போல என்னுடைய மனச்சாட்சிப்படி நான் ஒரு கணிசமான பணியை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் ஆற்றுவோம். எல்லாமே ஒரு காடாகத்தான் 2009 ஆண்டு நாங்கள் வருகின்ற பொழுது இந்த ஊர் இருந்தது. முழுக்க காடு தான், ஒரு பொக்கேரியும் வேப்பங்குளமும் புதுவலியா என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு, முசலியா என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு தான் பாதை இரண்டும் இருந்தது. எனவே எல்லாமே புதுசாக செய்தது, எல்லாமே புதுசாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே செய்தது. 10 வருஷத்துக்குள்ளே 100% செய்துவிட முடியாது. நான் வரும்பொழுது பார்த்து கொண்டு வந்து நான் கட்டி கொடுத்த பிளே கிரவுண்ட், சின்ன பிள்ளைகள விளையாடுறதுக்கு நான் 50-50 லட்சம் ரூபாய்க்கு 4-5 கட்டி கொடுத்தேன். எல்லாமே விளையாடாமல் சும்மா கிடையாது. வேறு ஒரு பிரதேசங்களாக இருந்தால் அது பிள்ளைகள் விளையாடி, நீ பூனைச்சி என்ன சொல்லி பண்டாரவள்ளி எங்கே பார்த்து வெள்ளிமலையில் ஒன்று இருக்குது, கொண்டச்சி ஒன்று இருக்கும், மச்சுக்கட்டில் ஒன்று இருக்கு, வேப்பங்குளத்தில் ஒன்று இருக்கு, இப்படி எல்லாம் எல்லாம் அதாவது இப்போ எல்லாம் நான் 5 வருஷத்துக்கு முந்தைய நான் கட்டியது. அதே போல் பாடசாலை ஒரு 20 பாடசாலை ஒரே நாளில் கட்டினேன். கட்டி அதுதான் முதலாவது மாவட்டத்துக்குள்ளே கட்டின முசலிக்குள்ளே கட்டின கட்டடம். அது பிறகு ஒன்றொன்றொன்றாக கட்டி இன்றைக்கு ஏதோ எல்லாருக்கும் ஊர் இருக்குது. இன்றைக்கு கொண்டச்சி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் கொண்டச்சி இருந்துச்சு, இன்றைக்கு கொண்டச்சி அகண்டு போய் இருக்கு கொண்டச்சி. அந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய கடமையை நாங்கள் செய்திக்கிறோம். ஏன்னா இப்போ எல்லாரோட தேவையும் நம்மளை இல்லாமல் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அத்துரலிய ரத்ன தேர்தலுக்கும் அதான் தேவை, அந்த ஞானசார தேர்தலுக்கும் அதுதான் தேவை. அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு 4-5 தேர்தலாக வந்திக்கிறான், அவங்களோட பேரும் எனக்கு தெரியாது. இந்த நேரமும் டிவியை திறந்தால் சிங்கள நியூஸை திறந்தோடனே ரிஷாடை பிடிச்சி போடு, உள்ளே போடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்களை இல்லாமாக்கணும், இந்த கட்சி அழிக்கணும், கட்சி தலைமையை தொலைக்கணும்ட்டு சதி செய்தான். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலையில் ஏதோ நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித்த நிப்பாட்டி முயற்சி செய்தோம். ஏன் சஜித்துக்கு பின்னால் போகணும்? மற்ற தரப்பில் எல்லா துவேசிகளும் ஒன்றா இருந்தான், எல்லா இனவாதிகளும் ஒரு பக்கமாக இருந்தான், மதவாதிகள் ஒன்றா இருந்தான். அவங்களோட எங்களுக்கு சேர்றான், சேர்ந்தால் எங்களுக்கு எங்களோட சமுதாயத்துக்கு நாங்களே குழி தோண்டி புதைச்ச மாதிரி போயிடும். அதனால தான் நான் ரவுபக்கி மினிஸ்டர், மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், திகாம்பரம், இப்படி டிஎன்ஏ எல்லாரும் சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தான். அவர் மட்டும்தான் சொன்னார், பௌத்த மதத்துக்கு நான் முன்னுரிமை கொடுத்தாலும் மற்ற மதத்தவர்களையும் நான் சமனாக மதிப்பேன், மற்ற மதத்தவர்களுடைய விஷயங்கள் உரிமைகளில் கை வைக்க மாட்டேன். நேற்று நான் அவரை சந்தித்தேன், டாக்டர்த்தின் சொன்னால் இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. நேற்று நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த 5% 12.5% சட்டம் மூலம் வந்து வந்திருக்கேன், நீங்கள் என்ன நிலப்பாடுன்னு அவர்கிட்ட கேட்டோம். சொன்னால் நான் உங்களுக்கு சப்போர்ட், ஏன் உங்களோட அஷ்ரப் மினிஸ்டர் தான், எங்களை அப்பாட்ட கேட்டு 12.5% வெட்டுப்புள்ளி, மாவட்ட வெட்டுப்புள்ளி எங்களுக்கு தெரியுமோ தெரியும் இல்லை, 12.5% வெட்டுப்புள்ளி 5% குறைச்சது. அப்படி குறைச்சதுடைய பலாபலன் நாங்கள் விரும்பினா வன்னியில் ஒரு MP வரலாம், நாடு முழுக்க நாங்களோட சமூகம் தனியாக நின்றா கூட, சுயேட்சையில் நின்றா கூட 22 MP நம்ம எடுக்கலாம். ஒரு கட்சிக்கும் தேவை, தனியாக முழு பள்ளிவாசலில் ஒத்து நின்றாலும் 22 MP நமக்கு எடுக்கலாம். இந்த தேர்தல் முறையாக அதை இல்லாமல் இருக்கிற சதிதான் விஜயதாச ராஜபக்ச பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்திருக்கிறார். அதே போல் எங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய வகையில் திருமணம் முடிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு பள்ளி வாசல்களை பரிபாலிக்கிறதுக்கு வக்குப்பு சட்டம் இருக்குது. இப்போ புதுசாக ரத்ன தேர்தல் உங்களுக்கு தெரியும், அத்துறையில் ரத்ன தேர்தல் பாராளுமன்றத்தில் ஒரு தேர்தலை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சட்டங்கள் எல்லாம் இல்லாமக்கப்படும், இந்த வெட்டுப்புள்ளி இல்லாமக்கும் யார் விஜயதாச ராஜபக்ச கொண்டு வந்திருக்கார். அவர் ரத்னவங்கிய தேர்தல் தேர்தல் இந்த நாட்டில் என்ன முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டம், கண்டி சட்டம், அதெல்லாம் இல்லாமல் ஆக்கி எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். இதெல்லாம் இந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு சட்ட ரீதியாக எங்களுக்கு உள்ள விஷயம் இதை பறிச்செடுக்க பார்க்குறாங்க. யார் ஓட்டாக அரசாங்கத்தில் இருக்கிறார்கள்,
இப்ப அரசாங்கத்துக்கு 113 கூட இல்லை. 113 இருந்தா இன்னும் அதெல்லாம் பாஸ் ஆகிட்டு போயிடுவான், அதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். இப்ப 113 அது அதுக்குண்டா 3-2 தேவை. இதுக்கு பாராளுமன்றத்தில் வெட்டு புள்ளியை குறைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு 3-2 தேவை. அது 150 அவங்கள எடுத்துக்கொள்கிறார். 113 சில வேலையில் தனியாக நின்று எடுத்துட்டாங்களா இருந்தால் இந்த மாதிரியான எங்களுக்கு சமூகத்துக்கு இருக்கிற உரிமைகள் எல்லாம் பறிச்செடுத்துருவாங்க. அப்போ 1000 வருஷத்துக்கும் நான் மேலே வந்த நாட்டில் வாழ்கிறோம். எனக்கு சொன்னாங்க மன்னர்கள காலத்தில் கூட இஸ்லாமியர்களா உங்களுக்குன்னு புதிய உங்களோட மார்க்கப்படி வாழுங்க கல்யாணம் முடிங்க அந்த மாதிரியான விஷயங்கள் மன்னராட்சி காலத்துலேருந்து எங்களுக்கு இருந்த விஷயம். அதுக்கெல்லாம் பறிக்கிறதுக்குரிய சரி இந்த 2 மாதத்துக்குள்ளே அதுவும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம் செய்ய பார்க்கும். அப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு வாக்கு கூட நாங்கள் முட்டு கழிக்கக்கூடாது. முட்டுக்கு போடுற ஒரு வாக்கு, முட்டுக்கு போடுற ஒரு வாக்கும் எங்கள சமுதாயத்துக்கு நாங்கள் செய்கிற தோணும். நாளைக்கு இந்த மாதிரியான சட்ட மூலங்களை கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரியான சட்டமாக கிடைக்கிற சட்டங்களெல்லாம் உரிமைகளை பறிக்கிறதுக்கு அளிக்கப்படுற வாக்கு. சில வேலையில் இப்போ அவர் சிலர் இன்றைக்கி பிஸ்னஸ் மேனிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் நாட்டில் இருக்கிற வியாபாரிகள் ஒரு ஹோட்டல் இன்னொரு ஹோட்டல் போடுவாங்க இன்னொரு கடை போடுவாங்க. அதே மாதிரி 25 மாவட்டத்தில் 25 வியாபாரிகளை தெரிவு செய்திருக்கிறாங்க. ஏ பணம் உள்ளாக்கள் நீங்கள் உங்களோட வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம், எங்களுக்கு கொஞ்சம் வாக்குகள் எடுத்தாங்க. நீங்கள் வெள்ள மாட்டாங்கன்னு அவருக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும், ஆனால் வெல்லுவன்னு சொல்லி தான் வாக்கு கேட்பாங்க. கேட்டு எடுத்து என்ன செய்ய போகிறாங்க, பெரும்பான்மையாக 113 ஆசனங்களை அவங்களை எடுக்க வைக்கிறது. இந்த 69 லட்சம் ஓட்டம் அவங்களுக்கு திருப்பி கிடைச்சாலும் அவங்களுக்கு 105 சீட்டுக்கு மேலே கிடைக்காது, 105 சீட்டுக்கு மேலே பார்லிமெண்ட் கிடைக்காது. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கிறாங்கன்னா இப்படி முஸ்லீம் ஓட்டு தமிழ் ஓட்டு போனவங்க விழாத ஓட்டுலாம் இருக்கும். அதுக்கு கண்ணியில் ஒரு முதலாளியை பிடிச்சிக்கிறாங்க, கொழும்புல ஒரு முதலாளி, குருநகரில் அப்படி நம்மளோட பகுதியிலையும் மக்களெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சி அவங்கள பிசினஸுக்கு இவங்க உதவி செய்வாங்க. அரசாங்கம் பழி எடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இனவாத சக்திகள் ஒன்று சேர்ந்து பெரிய சதி செய்கிறாங்க. எப்படி இந்த முஸ்லீம் வாக்களை பிரிக்கலாம்னு சொல்லி அதுக்கு நாங்கள் யாரும் துணை போகாமல் ஒற்றுமையாக நின்று இந்த மண்ணையும் மக்களையும் நாம் காப்பாற்றுறதுக்கு ஒன்று போடணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் மக்கள் காங்கிரஸோட நின்று நீங்கள் பலப்படுத்துங்க.